பார்க்கிறீர்கள். ஏதேனும் கூறலாகாதா? தமது இம்மௌனத்தை எத்தனை காலம் சகிப்பேன்? அன்னை தந்த இடம் நம் சேதியை நான் உரையாட விழைந்தால் தமது இவ்வாழ்வு தனில் எனக்குரிய ஸ்தானம் யாதென்பதை நான் தெளிவாக அறிந்திருக்க வேண்டாமா? எனக்குரிய ஸ்தானம் யாது? என்ன நேர்ந்தது? நீங்கள் ஏன் இவ்விதம் எவ்வித உணர்ச்சியும் வெளிக்காட்டாமல் உறைந்திருக்கிறீர்கள்? இவ்விதம் தொடர்ந்து இருவரும் விலகியே நீடித்தால் நான் யாதென அர்த்தம் கொள்வது? தமக்கு என் மீது பரிவே இல்லையா? கோருங்கள், கோருங்கள். அப்படி இல்லையெனில் என் அழைப்பிற்கு இணங்கி என் முன் தோற்றுவது ஏன்? என்னை இவ்விதம் தாம் தவிப்பில் ஆழ்த்த காரணம் என்ன? நிகழ்பவை என் பிரமை என்பதே உண்மை எனில் அதை ஏனும் கோருங்கள். என் தந்தை தமக்கு இழைத்திருக்கும் அவமதிப்பினால் என் மீது சினம் கொள்ளவில்லையே? தந்தையின் செய்கைக்கான தண்டனையை தாம் அடியவளுக்கு அளிக்கும் திருவுள்ளம் கொண்டீர்களா? ஒருவேளை அவர் தந்தை இழைத்த அபராதத்திற்கு வஞ்சம் தீர்க்க என்னை இல்லை, அவ்வாறு இருக்காது. அவரால் என்னை பிரிய இயலாது. இந்த பயணம் இவ்விதமே முடிய வேண்டுமெனில் இது துவங்கி இருக்கவே வேண்டாமே.